Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வீட்ல இருக்க ஃப்ரண்ட் போர்ச் ஏரியாவை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போறோம். டிபிக்கலி வந்து இந்த ஊர்ல எல்லா வீட்லயும் வந்துட்டு இப்ப மெயின் டோர் இங்க இருக்குனா இது மாதிரி சைடுல கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல வெராண்டா ஸ்டைல்ல வந்துட்டு இது மாதிரி ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா இருக்கும். நாங்க இத பெருசா யூஸ் பண்ணதே கிடையாது. யூஷுவலி பாத்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்து பேக் யார்ட் பயங்கர ஹாட்டா இருக்கும், சோ உட்காரவே முடியாது. ஆனா இந்த ஃப்ரண்ட் போர்ச் வந்து அநேரம் பயங்கர கூலா இருக்கும். சோ ஐ தாட் ஓகே நம்ம ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் சீட்டிங் ஏரியா மாதிரி வச்சோம் அப்படின்னா காலையில வந்துட்டு இந்த டைம் வந்து நம்ம இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐ டிசைடு. சோ இது என்ன பண்ணேன் அப்படின்றத ஐ தாட் ஐ குட் டேக் யூ கைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே சோ நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ போலாம். ஃபர்னிச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு இது அப்படியே தான் இருக்கு. ஸோ நம்ம பெருக்கிட்டு அடுத்து வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளீன் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு ட்ரையும் ஆயிடுச்சு. நான் பின்னாடி இருக்க கர்ட்டன் வந்து நான் வாங்கின அன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணேன். எப்படிதான் அந்த கலர் இருக்கு இந்த ஏரியால அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு ஆரோ கலர்ல டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எனக்கு அந்த வீடியோ இல்லை. அதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து டென்ஷன் ராட், அதாவது ஆணி அடிக்க முடியாத இடங்கள் இல்லாட்டி நம்ம ஷவர் கர்ட்டன்லாம் ஹேங் பண்றதுக்கு டென்ஷன் ராட் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஷவர் கர்ட்டன் தான் நான் ஹேங் பண்ணியிருக்கேன். 2 weeks ஆயிடுச்சு, நிறைய மழை எல்லாமே வந்துச்சு, பட் ஸ்டில் அது வந்துட்டு விழலை, அப்படியே தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் வில் ஸ்டே. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லான கர்ட்டன்ஸ் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம், பட் இது வந்து வீடுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிரைட் கலர்ஸ் வேண்டாம், அதை மட்டும் நியூட்ரலாக வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஐ டிசைடு. ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு ஒரு பெரிய பிளான்ட் ஃபேன். ஸோ ஃப்ரண்ட் போர்ச்சுக்கு நம்ம என்ன பிளான்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா இது மாதிரி 2 ஃபர்ன்ஸ் வைக்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஆக்சுவலாக 1 ஃபர்ன் தான் வாங்கினேன், அது 998 ஆச்சு. அதை வந்து நான் 2 ஈக்குவல் பாட்ஸில் நான் வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஸ்பிளிட் பண்ணி 10 டேஸ் ஆச்சு. யா 10 டேஸ் ஆச்சு, எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது, இட்ஸ் டூயிங் குட். நான் எப்படி வந்து ஒரு பிளான்ட்டை 2 டிவைட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ ஒரு ஹேங்கிங் பாட்டில் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஃப்ளவரிங் பிளான்ட் வந்துட்டு இது தான் கார்டனே ஆட் பண்ணிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் அடுக்கு மல்லி, அதே அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல் இருக்குது எல்லாமே. நான் இது வந்துட்டு 998 லோஸில் வாங்கினேன். ஸோ இது பேர் வந்து கார்டனியா. ஸோ இதெல்லாம் தான். அப்புறம் இது ரெண்டு நம்ம ஃபர்ன் அப்படின்றதுனால நான் டோரில் தொட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபர்ன் ரீத் வாங்கினேன். ஸோ இது வந்து வால்மார்ட்ல கிளியரன்ஸில் $5 இருந்தது. ஆக்சுவலாக $28 இருந்தது, பட் எனக்கு லக்கிலி $5 சீசனல் கிளியரன்ஸ். அது ஒரு பைசைக்கிள் பிளான்டரில் தான் இந்த கார்டனியை நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நான் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பண்ண போறேன். எல்லா பிளான்ஸையும் அரேஞ்ச் பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ரக் விரிச்சிடலாம். இந்த ரக் தான் நம்ம ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்ம விரிக்க போறோம். ஸோ இந்த ரக் வந்துட்டு நான் லோஸ்ல வேற ஏதோ வாங்க போய் இது தற்செயலாக கிளியரன்ஸ்ல இருந்தோடனே பயங்கர குஷியாகி இதை வாங்கியாச்சு. இது ஆக்சுவலாக வந்துட்டு $98 இருந்தது, அப்புறம் இப்போ வந்து நான் அது $40 எனக்கு கிளியரன்ஸில் கிடச்சிது. ஸோ யா இது சைஸ் வந்து 5x7 ஆலன் ராத் அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல பிராண்ட் அதில் கிடச்சிது. ஸோ அந்த பிராண்டில் $40 வந்துட்டு சம ஸ்டீல். ஸோ இதை வந்துட்டு நம்ம விரிக்க போகலாம். Thank you.
சைஸ் வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இந்த சைட் ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. மாத்தல இப்போதைக்கு. ஸோ இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் ஏதாவது டெக்கோர் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேண்டர்ன் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த லேண்டர்னும் லோஸ்லேருந்து வாங்கினது. இதுவும் வந்து கிளியரன்ஸில் இருக்குது, அரௌண்ட் $14. யா $14. அப்புறம் அதுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு எல்இடி கேண்டில் ஒன்று வாங்கினேன். இது வந்து நான் வால்மார்ட்லேருந்து வாங்கினேன். ஸோ இதில் வந்துட்டு டைமர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம டைமர் ஆப்ஷனில் ஆன் பண்ணி இது மாதிரி நம்ம இங்கே வச்சுக்கலாம். வச்சிட்டோம்னா அது வந்து நைட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரீத் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்புறம் இது இந்த மாதிரி ஒரு வெல்கம் சைன். இதுவும் வந்து நான் வால்மார்ட்லேருந்து வாங்கினேன். இதுவும் வந்து சீசனல் கிளியரன்ஸ்ன்றனால $5 ஆச்சு. ஸோ அது வந்து நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாங்கி நம்ம வைக்கலாம். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த செட் வந்து அசம்பிள் பண்ண எனக்கு ஒரு 35 to 40 minutes தான் ஆச்சு. ரொம்ப ஈஸி அசம்பிளி. ஃபர்னிச்சர் வந்துட்டு நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி நான் அசம்பிள் பண்ணேன். ஸோ இந்த ஃபர்னிச்சர் வந்து விக்கர் ஸ்டைல் ஃபர்னிச்சர், பிஸ்ட்ரோ ஸ்டைல் ஃபர்னிச்சர் ஃபார் டூ அப்படி சொல்லிட்டு இதோடைய டிஸ்கிரிப்ஷன் இருந்தது. ஸோ உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டட்னா நான் அதோடைய லிங்க் வந்து லீவ் இட் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். அசம்பிளியுமே ரொம்ப ஈஸி. எனக்கு வந்துட்டு ஒரு
35 to 40 minutes ஆச்சு மேக்ஸிமம். அவ்வளோதான், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி. அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற க்வெஸ்சன் வந்துட்டு இந்த அவுட்டோர் ஃபர்னிச்சர் இல்லை பேட்டியோ ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சோஃபா மாதிரி இருக்கே, இது வந்து மழையிலையும் வெயிலையும் பட்டா எதுவும் ஆயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அது வந்து அவுட்டோருக்குன்னு பண்ணுற ஃபர்னிச்சர் எல்லாமே முக்கால்வாசி இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் இருக்கும். ஈவன் இந்த ஃபேப்ரிக் இதில் இருக்கு, இப்போ இந்த ஸோ இந்த குஷன், இதோடைய ஃபில்லிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெதர் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ டக்குன்னு மோல்ட் பிடிக்காது, அப்படி மழையில் ஈரமானாலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும். அது பிறகு வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து எதுவுமே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணது கிடையாது. ஸோ மோர் தென் 4 இயர்ஸ் எங்கள் பேக்யார்டில் இருக்க ஃபர்னிச்சர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அண்ட் இட்ஸ் ஸ்டில் குட். அவ்வளோதான், மற்றபடி மெயின்டெனன்ஸ்ன்ட்டு ஒன்றுமே கிடையாது. அண்ட் திருட்டு பயம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. Happy to hear from you guys, and thank you so much for watching. See you next time. Until then, bye bye.